சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இது இன்பாக்ஸ் ஷோ. நான் உங்கள் சுதர்ஷன். நான் மா பாண்டியராஜன். இந்த ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நியூஸ் வியூஸ். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? என்னது? நேத்து ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. என்னன்னா, காரை விட்டு விஜய் சேது கீழே இறங்கி நிக்கிறாரு. சுத்தி ஃபேன்ஸ் அவர்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த முத்தங்கள் வாங்குறதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல வீடியோக்கள் வந்திருக்கு. பல வீடியோ இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்து அவர்கிட்ட காசு கேட்கிறாரு. விஜய் சேதுகிட்ட? ஆமா, அவர் பார்க்க கொஞ்சம் பரிதாப நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து காசு கேட்கிறாரு. இவர்கிட்ட பர்ஸ் இல்ல, ஓஹோ காருக்குள்ள இருக்கு போல. சரி, பர்ஸ் எடுங்கடா பர்ஸ் எடுங்கடா கத்துனோடனே கொஞ்ச நேரத்துல பர்ஸ் வருது. இந்த சம்பவம் வந்து அவ சமீபத்துல கேரளாக்கு போனார்ல, அங்க நடந்ததா இல்ல இப்ப தேனியில ஷூட்டிங் போச்சுல மாமனிதன், அங்க நடந்ததான்னு தெரியல. ஆனா எங்கயோ நடந்திருக்கு இது. அப்புறம் இந்த வீடியோல வந்து பின்னாடி வந்து அந்த இந்த பாட்டு லைஃப் ஆஃப் ராம் பாட்டு எல்லாம் ஓடுது. ஆமா, அப்படியே டிக்டாக் பண்ணி விட்டுருந்தாங்க. அது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பாத்தியா, மக்கள் செல்வன் எதுக்கு பேர் வச்சான்னு இப்ப தெரியுதா? ஜெயம் படத்தை வந்து காஜல் அகர்வாலும் ராணாவும் நடிச்ச ஒரு படம். என்ன படம்? நேனு ராஜு நேனு மந்திரி. தமிழ்ல வந்து நானாணையிட்டார் அந்த படத்தை எடுத்தாரு. இப்போ மறுபடியும் சீதா அப்படின்னு சொல்லி படத்தை எடுக்க போறாரு. அதுலயும் காஜல் அகர்வால் தான் நடிக்கிறாங்க, பிளஸ் வெல்லம் கொண்டா சீனிவாசன் நடிக்கிறாரு. இப்ப என்ன விஷயம்னா, விசால டைரக்ட் பண்ண போறாரு அவரு. விசாலையா? ஆமா. தெலுங்கு படமா? பைலிங்குவல். பைலிங்குவல். ஆமா, ஏன்னா விசாலுக்கு வந்து தெலுங்குலயும் நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, ஒரு கிரேஸ் இருக்கு. நம்ம திமிரு சண்டைக்கோழி அதோட டப்பிங் வெர்ஷன் எல்லாமே தெலுங்குலயும் செம ஹிட். ஆமா ஆமா. சோ வந்து இப்ப தெலுங்கு பொண்ணு வேற கல்யாணம் பண்ண போறாரு இல்லையா? ஆமா. சோ அப்படியே நமக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்க. சோ வந்து சுந்தர்சி படம் பண்ண போறாரு அயோக்கியா படத்துக்கு அப்புறம் விசாலு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். நம்ம தமிழ் நடிக்கிறாங்க அந்த படம் தான். சோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்றாரா, இல்ல நடுவுல ரெண்டு சைமல்டேனியஸா பண்றாரா அப்படின்றது தெரியல. ஆனா பைலிங்குவல் அப்படின்றது மட்டும் தெரியுது. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கான். சூப்பர். சுதர்சா, நம்ம தலை நடிச்ச தீரா அப்புறம் கமாண்டோ படம்லாம் பார்த்திருக்கியா? தீரா கமாண்டோ? ஆமா. அவர் நடிச்ச 58 படங்கள்ல இப்படி ஒரு பேர் என்ன கேள்விப்பட்டது இல்லையே. என்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா இது ரெண்டு படமுமே கன்னடத்துல டப்பிங் ஆகி போன படங்கள். ஓ, தீரானா ஆரம்பம், கமாண்டோனா விவேகம். சித்தார்த் நடிக்கிறாரா சொல்றாங்க சோ ஏற்கனவே பார்த்தோம்னா, நம்ம தல கூட ஆரம்பத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. ஆமா. இப்போ சூர்யா கூட காப்பாண்டத்துல ஆரம்பம் படத்துலயா? ரெண்டும் தான். ஆரம்பத்துல ஆரம்பம் படத்துல. சரி, இப்போ சூர்யா கூட காப்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. சோ வந்து இன்னொரு ஹீரோ கூட பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இருக்காரு இல்லையா? சோ அது மாதிரி இந்தியன் டீமும் வந்து அவர் கரெக்டா கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. சோ வந்து 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. ஓகேப்பா. அப்பா, அடுத்து தமிழ்ல இருந்து ரெண்டு யங் ஹீரோஸ் வந்து மலையாளத்துல டெபியூட் ஆக போறாங்கப்பா. யாரு அவங்க? ஒன்னு அசோக் செல்வன். ஓகே, தெகிடி அசோக் செல்வன். ஆமா. இன்னொன்று நம்ம கிருஷ்ணா, கழுது கிருஷ்ணா. ஆமா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாவை பேசிடுவோம். கிருஷ்ணா வந்து பிகாசோ அப்படின்னு ஒரு படம், அதுல வந்து மலையாளத்து அந்த படம் மூலமா மலையாளத்தை டெபியூ ஆக போறாரு கிருஷ்ணா. ஓகே, அதை அபிஷியலா அவரே சொல்லிட்டாரு. சூப்பர். இப்போ அப்படியே அசோக்கு வரும். அரபிகடலுண்டே சிம்மம் அப்படின்னு ஒரு படம். ஓகே, வரலாற்று ஒரு கதை. பேரை கேட்டாலே அப்படிதான் அப்படிதான் இருக்குல்ல. மோகன்லால், மோகன்லால் பையன், ஓ பெரிய படம். ஆமா, மஞ்சு வாரியரு, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் வந்து கல்யாணி பிரியதர்ஷன். பிரியதர்ஷன் தான் டைரக்டர் வேற. ஐயோ. அப்புறம் வந்து பிரபு,
அர்ஜுன் போதும் போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. இவங்க ஒரு மல்டி ஸ்டாரரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அதுல வந்து அசோக் செல்வனுக்கும் வந்து ஒரு முக்கியமான ரோலாம். என்ன ரோல்? ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி ஒரு ரோலாம். சோ ஃபர்ஸ்ட் படமே வந்து மோகன்லால் படம், பிரியதர்சன் படம் அப்படின்றனால ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து சில சமயங்களில் படத்துல பிரியதர்சன் டேஷன் நடிச்சாப்ல தமிழ்ல. சூப்பர், அப்ப அந்த கனெக்டிவிட்டி வேற இருக்கும். சுதர்சா, என்கிட்ட ஒரு மலையாள நியூஸ் இருக்கு. என்னது? பூ பார்வதி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இப்ப உயரே அப்படின்னு படம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆமா, அந்த ஆசிட் அட்டாக் சரியா அதுவா? ஆமா, அந்த படம் முடிச்சுட்டு சரி, அந்த நிவின் பாலி நடிச்சால சகாவு படம், ஆமா, சூப்பரா இருக்கும் பாரு. அந்த டைரக்டர் சித்தார்த்த சிவா, அவ டைரக்ஷன் படம் பண்றாங்க. ஓஹோ, யார் தெரியுமா ஹீரோ? யாரு? நம்ம வந்து ஆசிப் அலி. அவர் இதுல இருக்காரு, உயரையே நடிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். சோ இந்த அடுத்த படமும் அவங்க கமிட் ஆயிட்டாங்க. சோ அது முடிஞ்சிட்டு அப்படி இந்த படம் கண்டினியூ பண்ண போறாங்க. சூப்பரா. இன்பாக்ஸ் அவங்க அடுத்த செக்மெண்ட் செலிபிரிட்டி ட்வீட்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற ட்வீட் யாரோடது தெரியுமா? யாரோடது? டைரக்டர் சுசீந்திரன். அது மட்டும் இல்லாம சூரி, ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சரி சொல்லு. சோ வந்து நேத்து வந்து வெனிலா கபடி குழு ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு. சோ சுசீந்திரன் டைரக்டரா அறிமுகமாயும் 10 வருஷம் ஆயிருச்சு. சோ விஷ்ணு ஹீரோவா அறிமுகமாயும் 10 வருஷம் ஆயிருச்சு. சூரி நடிகரா வந்து 10 வருஷம் ஆயிருச்சா? சோ வந்து எல்லாருமே ட்வீட்ஸ்ல வந்து அவங்களோட மகிழ்ச்சி எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ இதை கொண்டாடும் விதமா வந்து நேத்து செட்ல வந்து கேக்கலாம் வெட்டியிருக்காங்க. சோ சுசீந்திரன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப 3 படம் கைவசம் வச்சிருக்காருல்ல. ஆமா, நம்ம சாம்பியன், ஏஞ்சலினா, அப்புறம் கெனடி கிளப், 3 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. சூப்பர்ல, ஒரே டைம்ல 3 படம். ஆமா, மை நெக்ஸ்ட் 3 films னு போட்டு ஒரு 4-5 ஆர்டின போட்டு விட்டு 3 first look ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ அப்படியே சூரிக்கு போறோம். அவருக்கும் 10-year சேலஞ்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப எப்படி இருந்து, ஆமா, அவரோட 10-year சேலஞ்சையும் சேர்த்து 10 years ஆஃப் சூரியையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து ஒரு ட்வீட். அதுல என்ன, 3 போட்டோ கொலாஜ் பண்ணிருக்காருப்பா. சரி, ஆரம்பத்துல வெண்ணிலா கபடி குழுல இருப்பாரு இல்லையா, பரோட்டா சாப்பிட்டு, ஆமா, அந்த போட்டோ இப்ப சினிமா 6-pack எல்லாம் வச்சு ரொம்ப கெத்தா இருந்தாருல, அந்த போட்டோயும் போட்டு இதுதான்ப்பா என் 10-year சேலஞ்சு அப்படின்னு மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. சூப்பர், எஸ். அடுத்து மணிமேகலை போட்ட ஒரு ட்வீட் பத்தி தான் பார்க்க போறோம். யார்? ஆங்கர் மணிமேகலை. ஆமா, என்ன போட்டிருக்காங்க? ரெண்டு பேர் இப்படி நிக்கிறாங்க. சரி, அவங்களும் அறந்தாங்க நிஷாவும். ஓ, நின்றுட்டு என்ன பண்றாங்க? When 2 MBA graduates meet each others. MBA graduate? ஆமா, மணிமேகலை MBA, விசஸ் அறந்தாங்க நிஷா MBA. MBA வா? MBA படிச்சிருக்காங்களா? பிராக்கெட்ல, பட் ரெண்டு பேரும் பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருக்கோம். நன்றி.